தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்கள் தங்களது பொதுத் தேர்வினை எப்படி எதிர்கொள்வது, மனம் தளராமல் தேர்வுகளை எழுதுவது குறித்து இதய நிறைவு நிறுவனம் சார்பாக தடை அதை உடை என்ற தலைப்பில் சென்னையில் ஒருநாள் இலவச வகுப்புகள் நடத்தப்பட்டன. சென்னை டி நகரில் உள்ள ராமகிருஷ்ணா மேல்நிலை பள்ளியில் இந்த சிறப்பு இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இந்த பயிற்சியில் மாணவர்கள் தங்களது தேர்வுகளை எவ்வித படபடப்பும் இன்றி எழுதவும், கேள்வித்தாள்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் விடையளிக்கவும் சிறப்பாக பயிற்சி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ஏ கலாநிதி தலைமை வகித்தார். இதய நிறைவு நிறுவன செயலாளரும் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளரும் ஆன எஸ் பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னையில் 200-க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இதே போன்ற வகுப்புகள் இம்மாத இறுதிக்குள் நடத்தப்படும் என இதய நிறைவு நிறுவன செயலாளர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோஸினுடைய ஜோனல் கோஆர்டினேட்டராக இருக்கேன். இப்போ இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் எழுதும்போது வரக்கூடிய பிரச்சனைகள், எழுதி முடித்த உடனே அந்த ரிசல்ட் வரலன்றதை பார்த்து பயம் பண்ணி சூயிசைடு, இந்த மாதிரி விஷயங்கள், இதை பற்றிலாம் நாங்கள் பல வருடங்களாக ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட்டை ஆல்டர் பண்ணுறதன் மூலமாக எப்படி அவங்கள ஒரு நல்ல படிப்புக்கு நல்லா எப்படி தயார் பண்ண முடியும், பரீட்சை எழுதும்போது எப்படி ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டோட ஆங்ஸைட்டி இல்லாமல் பண்ண முடியுன்றதை பற்றி ரிசர்ச்சாக மாற்றி, இது வந்து ஒரு வைஸ் ஸ்டெப் ஓவர் கமிங் தி எக்ஸாம் ஃபியர், தமிழில் தடை எதை உடை அப்படின்ற ப்ரோக்ராமாக 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கும், 10th படிக்கிறவங்களும், 11, 12 படிக்கிறவங்களுக்கும் பரீட்சைக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸாக ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு 3 நாட்கள் அவங்க தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ண பிறகு அவங்க சொந்தமாக அவங்களுடைய வீட்லேயே அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இதன் மூலமாக அவங்களுடைய நினைவாற்றல், அவங்க படிக்கும்போது இருக்கக்கூடிய கிரகிக்கக்கூடிய சக்தி, அவங்களுடைய மைண்டினுடைய பவர், நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் இன்னும் பாசிட்டிவாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ சர்வீஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கடந்த 1945 ஸ்ரீராம் சந்திர மிஷனில் தியானம் மற்றும் யோகா அறிமுகம் செய்யப்பட்டு அன்று முதல் இன்று வரை சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், பணியாளர்கள், பன்னாட்டு நிறுவன ஊழியர்கள் பயன்பெற்று வருகின்றனர். எவ்வித லாப நோக்கமும் இல்லாமல் செயல்பட்டு வரும் ஸ்ரீராம் சந்திர மிஷனை ஷாஜகான்பூரை சேர்ந்த ஸ்ரீராம் சந்திரா என்பவரால் நிறுவப்பட்டது. தன்னலம் பார்க்காமல் பொதுநலம் கருதி இதய நிறைவு நிறுவனம் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 600 ஸ்கூலுக்கு மேலே போயிட்டு இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு 400 மேலே போயிட்டு இருக்கு. ஆந்திர பிரதேஷ்லையும் தெலுங்கானாலையும் குஜராத்லையும் இது வந்து இப்போ கவர்மெண்ட் சிலபஸாகவே மாற்றிட்டு இருக்காங்க. மத்திய பிரதேஷில் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஓப்பன் பண்ணி இதில் வந்து அத்தனை காலேஜஸ்க்கும் ஸ்கூல்ஸும் இதை கம்ப்ளீட்டாக கரிக்குலமில் இன்க்ளூட் பண்ணுன்னு கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. இதே மாதிரி யூரோப் காண்டினென்டலையும் யூஎஸ்லேயும் ஜப்பானில் சில யூனிவர்சிட்டிலையும் இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட கம்பல்சரி ஆக்கிட்டுருக்காங்க. அதேமாதிரி மேலே நாட்களில் படையாளர்கள் கிட்டத்தட்ட 130 நாடுகளில் இந்த சர்வீஸை பண்ணிட்டுருக்கோம். இந்த சிலபஸை பற்றி நாங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட்டில் நிறையா ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கோம், பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க. அநேகமாக அடுத்த வருஷத்துலேருந்து இது வந்து ஒரு கோ கரிக்குலம் சப்ஜெக்டாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.